இந்தியான்னு பேரை கேட்டால சிலர் மிளறாங்க, அலறாங்க. அது பாத யாத்திரை என்ற பாவ யாத்திரை. செந்தில் பாலாஜி அமைச்சராக வைத்திருப்பது பற்றி கேள்வி கேட்க நீங்க பிரதமர் மோடியிடம் இந்த கேள்வியை கேட்கக்கூடிய தைரியம் அமித்ஷாவுக்கு உண்டா? வெல்ல முடியாத கட்சிங்கிறது போல பயம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜக ஆட்சி முடிய போகுது. திராவிட மாடல் ஆட்சி இது. இந்தியாவை காப்பாத்த இந்தியாவுக்கு வாக்களிங்க என்பதுதான் நம்ம தேர்தல் முழக்கமாக அமைய போகுது. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்காக ஒன்றிய அரசோட புதிய திட்டம் தொடங்கி வைக்க வந்தாரா, இல்ல ஏற்கனவே அறிவித்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்க வந்தாரா? யூடியூப், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஷேர்ஷாட், டெலிகிராம்னு எல்லாம் சமூக ஊடகங்கள்லையும் நம்முடைய கொள்கைகளை பரப்பவும் கழக வளர்ச்சிக்காகவும் நம்முடைய சாதனைகளை எடுத்து சொல்லவும் பயன்படுத்திக்கணும். நம் மீதான அவதூறுகளை பதிலடி கொடுக்க நம்மோட சாதனைகளை சொல்லியாகணும். அதை சொல்ல விடாம திசை திருப்ப நினைக்கிறவங்களோட சதியில சிக்கி பிரச்சனைகளை நாம் உருவாக்க வேண்டாம். நாள்தோறும் எதையாவது பொய் சொல்லி இல்லாததை ஊதி பெருசாக்கி அதை பற்றிய நாம் பேசணும் அப்படின்னு சதி செய்கிறவங்களுடைய கருத்துக்களுக்கு யாரும் முக்கியத்துவத்தை தராதீங்க. உங்களுடைய வளர்ச்சிங்கிறது பதவி வளர்ச்சியாக இல்லாமல் கொள்கை வளர்ச்சியாக இருக்கணும், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியாக இருக்கணும். நான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்துக்கிறதுனால பெருமை கொள்றேன் நினைக்கிறீங்களா? இல்ல, நாட்டுக்கு நன்மை செய்யற இடத்துல நான் இருக்கிறேன், அப்படித்தான் நான் பெருமைப்படுறேன். பேரறிஞர் அண்ணாமும் தலைவர் கலைஞரும் உட்கார்ந்த முதலமைச்சர் நாற்காலியில் நான் உட்காருவேன்னு கனவுல கூட நினைச்சது கிடையாது. அவங்கள மாதிரி இந்த நாட்டுக்கு இனத்துக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று நினைச்சு நாள்தோறும் நான் உழைச்சேன். அதனால இந்த உயர்வை பெற்றேன். இது தனிப்பட்ட என்னுடைய ஆட்சி மட்டும் அல்ல, பல நூற்றாண்டுகளாக ஒரு இனம் தாங்கி நிற்கிற கொள்கைகளை அந்த மக்களோட ஆதரவோடு செயல்படுத்துகிற திராவிட மாடல் ஆட்சி இது. இந்த இயக்கம் எந்த நோக்கத்துக்காக 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்கான ஆட்சி இது. இதை இந்தியா முழுமைக்கு எடுத்து செல்லணும்னா இப்போ இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கு. இந்தியான்னு பேரை கேட்டால சிலர் மிளறாங்க, அலறாங்க. பாட்னா கூட்டம், பெங்களூரு கூட்டம் வெற்றி பெற்றிருக்கு. இதை பார்த்து பிரதமரால் தாங்கிக்க முடியல. மத்திய பிரதேசத்துக்கு போனாலும் அந்தமான் விழாவுக்கு போனாலும் எங்கே போய் கலந்துக்கிட்டாலும் திமுக விமர்சிக்கிறார் பிரதமர். ஒரு குடும்பத்துக்காக ஆட்சி நடக்கிறதான். கோடிக்கணக்கான குடும்பங்கள் வாழ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கொரோனா காலத்தில் அவதிப்பட்டப்போ ஆட்சிக்கு வந்தவுடன் 4000 ரூபாய் வழங்கின ஆட்சி நம்மோட திமுக ஆட்சி. இலவச பேருந்து பயணம், 1 கோடி மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை, 18 லட்சம் மாணவ மாணவியருக்கு காலை உணவு, 13 லட்சம் பேரோட நகைக்கடன் ரத்து, 1 கோடி மக்களை இலவச மருத்துவம்னு தேடி சென்று மருத்துவம் பார்க்கிறோமே, 8 கோடி மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் பயனுடைய காரணமான தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கான ஆட்சி தான் இது, குடும்ப ஆட்சி தான். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட திராவிட மாடல் ஆட்சி தான் இந்த ஆட்சி. ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறது மூலமா தாங்கள் ஏதோ வெல்ல முடியாத கட்சிங்கிறது போல பயம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தம்பி உதயநிதி பேசுகிறபோது சொன்னார, நேற்று உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தார், நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்லை, இனிமேல் இதுபோல ஒன்றிய அமைச்சர்கள் அடிக்கடி வருவாங்க. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்காக ஒன்றிய அரசோட புதிய திட்டம் தொடங்கி வைக்க வந்தாரா, இல்லை ஏற்கனவே அறிவித்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்க வந்தாரா? இல்லை.
ஏதோ பாத யாத்திரையை தொடங்கி வைக்க வந்திருக்கிறார். அது பாத யாத்திரையா இல்லை, குஜராத்தில் 2002 இப்போ மணிப்பூரில் நடந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிற பாவ யாத்திரை, அது பாத யாத்திரை இல்லை, பாவ யாத்திரை. இந்த நாட்டோட உள்துறை அமைச்சர் அவர், நான் கேட்கிறேன், இந்த 2 பத்தி எறிகிற மணிப்பூருக்கு போய் அமைதி யாத்திரை நடத்த முடிஞ்சுதா? முடியலையே. அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் கலவரம் ஏற்படாதா என்ற எண்ணத்தோட பாத யாத்திரையை தொடங்க வைக்க வந்திருக்கிறாரு. நேற்று பேசியிருக்கிறாரு, திமுக குடும்ப கட்சின்னு சொல்றாரு. கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒண்ணு, நானும் இவ்வளவு சொல்லிட்டேன், வேற ஏதாவது மாத்தி சொல்லுங்க. பாஜக எந்த தலையோட வாரிசும் அரசியல் பதவியில் இல்லையா? எல்லோரும் நாளைக்கே காலையில் விலகிடுவாங்களா? பாஜக மாநில வாரியா பதவியில் இருக்கிற வாரிசுங்களோட பட்டியலை நான் சொல்ல ஆரம்பிச்சா 1 ஆகும். அதனால வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க அமித்ஷா அவர்களை. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்றார், அமைச்சர் செந்தில் பாலாஜியோட கைது பற்றியும் பேசியிருக்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அமித்ஷா அவர்களே, குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் பிரதமரின் அமைச்சரவையில் தானே இருக்காங்க? செந்தில் பாலாஜி அமைச்சராக வைத்திருப்பது பற்றி கேள்வி கேட்க நீங்க பிரதமர் மோடியிடம் இந்த கேள்வியை கேட்கக்கூடிய தைரியம் அமித்ஷாவுக்கு உண்டா? இந்த வழக்கு இன்னும் என்னால் பேச முடியும், ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு இந்த வழக்கு, அது குறித்து நான் விரிவாக பேச முடியாது. பாஜக தன்னுடைய அரசியல் எதிரிகளை செலவு செய்கிற வாஷிங் மிஷினா தான் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருகிறது. இந்தியா முழுக்க தெரிஞ்ச ரகசியம் இது. புலனாய்வு அமைப்புகளை வச்சு தங்களுக்கு எதிரானவங்களை மிரட்டுறது, அவங்கள பாஜக பக்கம் மாத்துறது, அவங்க எல்லாரும் பரிசுத்தமானவங்கன்னு மாத்திட்டு பாஜகவோட அசிங்கமான அரசியல் பாணியாக இது விளங்கிட்டு இருக்கு. அதனால்தான் உச்ச நீதிமன்றமே அமலாக்கத்துறைக்கினுடைய பதவி நீட்டிப்பு ரத்து செஞ்சு ஜூலை 31 பிறகு அவர் நீடிக்க கூடாது என்று கூறிய பிறகு திரும்ப அதே உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடி சென்று இன்று அவருக்கு மேலும் 1 மாதங்களுக்கு 2 மாதங்களுக்கு பணி நீடிப்பு வாங்கி இருக்கிறது என்றால் என்ன காரணம்? ஏன் நாட்டில் அமலாக்கத்துறை இயக்குநர் பதவிக்கு தகுதியான IRS அதிகாரிகளே இல்லையா? இதே கேள்வியை உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. ஒன்றிய பாஜகவுடைய அரசு ஆட்டமெல்லாம் இன்னும் சில மாதங்கள் தான். ஜனநாயகம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, அரசியல் சட்டம் அனைத்தையும் அழிக்க முயற்சிக்கக்கூடிய பாஜக ஆட்சி முடிய போகுது. இந்தியாவுக்கு விடியல் பிறக்க போகுது. தமிழை, தமிழினத்தை, தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா இந்தியாவோட ஜனநாயக கட்டமைப்பை காப்பாத்தி ஆகணும். இந்தியாவை காப்பாற்ற இந்தியாவுக்கு வாக்களிங்க என்பதுதான் நம்ம தேர்தல் முழக்கமாக அமைய போகுது.